வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு குக் வித் சார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்தே பாரத் ட்ரெயின், தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. இது பார்த்திங்கன்னா மத்தியானம் 2:25 சரியாக கிளம்பி 8:30 கோயம்புத்தூர் அடைஞ்சிருது. ஸோ 5:45 போயிடுது. இந்த ட்ரெயினு முழுக்க முழுக்க இந்தியாவில் மேட் இன் இந்தியாவில் தயாரித்தாங்க. இந்த ட்ரெயினை துவங்கி வச்சது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த ட்ரெயினோட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து சென்னை பெரம்பூரில் தான் வடிவமைச்சாங்க. இது மற்ற நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏசி தான். இதில் ஏசி போக எக்ஸிக்யூட்டிவ் சேர் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கட்டணம் அதிகம். டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர். உள்ளே பார்த்திங்கன்னா சொகுசாக இருக்கும். இந்த ட்ரெயினை வந்து இப்போ பாங்க உள்ளே போகலாம். உள்ளே நீங்கள் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒரு இதில் நுழைஞ்ச மாதிரி இருக்கும். சதாப்தி ராஜ்தானி ட்ரெயினில் நுழைஞ்ச ஒரு லுக் இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான், நம்ம உள்ளே திறந்துக்கலாம். நம்ம டோர் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளே நுழைஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டோட ஃபீலிங் இருக்கும். 1500 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேலே திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் நல்லா அருமையாக இடம் கொடுத்துருக்காங்க. சேரும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. இடம் வந்து நல்லா ஃப்ரீயாக உட்கார்ற மாதிரி, ஆப்போசிட்டில் உட்கார்ற மாதிரி, அது உட்காந்து டைனிங் சாப்பிட்றக்கு இடம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சேர்லேயும் பின்னாடி வந்து டைனிங்கில் சாப்பிட்றக்கு இடம் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து இப்போ கிளம்பிருச்சு. இந்த ட்ரெயின் வந்து ஆரம்பத்தில் மெல்ல போனாலும் 138 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினோட கெப்பாசிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ட்ராக்கோடைய ஸ்பீடை பொறுத்து, ட்ராக்கோடைய இடத்த பொறுத்து அது வந்து ஸ்பீடு போய்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு எடுக்குது. உள்ளே உட்காந்ததுமே படிக்கிறக்கு பேப்பர் கொடுத்துட்றாங்க. இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர் எல்லாமே அது காம்ப்ளிமெண்ட்டாக, நம்ம டிக்கெட்டோட காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு வந்து நம்ம ஆப்ஷனலாக எஸ்ஆர்னோ கொடுத்துக்கலாம். வெஜ்ஜு வேணால் வெஜ்ஜு செலக்ட் பண்ணிக்கலாம், நான்வெஜ் வேணால் நான்வெஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், நோ ஃபுட்டு வேணால் நோ ஃபுட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு குறைச்சிக்கிடுவாங்க. ஸோ இப்போ ட்ரெயின் வந்து இப்போ ஸ்டேஷனை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்குது. சரியாக 2:25 மத்தியானம் கிளம்பிடுது. இப்போ வந்து அப்படி கொஞ்சமாக ஸ்பீடு எடுக்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அடுத்து என்ன ஸ்டேஷன் வரும், என்னென்ன ஸ்டேஷனில் ஹால்ட் அடிக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அது போக உட்காந்து படிக்கிறதுக்கு லைட்டிங்ஸு, இப்போ நீங்கள் புக்கு படிக்கணும் புக்குக்கு லைட்டிங்ஸு எல்லாமே கொடுத்துறாங்க. மத்தியானம் கிளம்புறனால உங்களுக்கு ஏறின உடனே ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஈரோடில் வந்து உங்களுக்கு ஒரு டின்னர் வந்துடுது. அது எல்லாமே டிக்கெட்டில் நம்ம என்ன நம்ம ஆப்ஷனில் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடாக கிளம்பிடுச்சு. எங்களுக்கு வந்து இப்போ லஸ்ஸி கொடுத்தாங்க. லஸ்ஸி ஒரு நல்ல மசால் மசாலோட நல்ல சுடச்சுட இருந்தது. காராச்சேவு ஒரு ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. பிஸ்கட்டு, கடலை மிட்டாய். இப்போ பார்த்து நாங்கள் உட்காந்தது C4, எல்லாம் கோச்சில் உட்காந்துருக்கோம். இப்போ ஸ்பீடு பாருங்கள், 125 கிளம்பிடுச்சு. ஸோ இந்த ஸ்பீடு வந்து நமக்கு என்ன போய்கிட்டுருக்கோங்கிற டிஸ்பிளே ஆயிடும். அங்கே பார்த்தாத்தி நம்ம பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் பக்கம் போகலாம். இது ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-star ஹோட்டலில் உள்ள ரெஸ்ட் ரூம் மாதிரி நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குங்க. எல்லாம் வாட்டர் சப்ளை எல்லாமே ஹைஜீனிக்கு. புது ட்ரெயின் இருக்கிறனால எல்லாம் மெயின்டைன் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சர்வன்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சர். இது நீங்கள் தொட்டிங்கன்னா நல்லா ஸ்பீடெல்லாம் நல்லா சக்கு நல்லா செக்காகுது, நல்லாமே நீட்டாக ஆகுது. ஸோ எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். நீட்னஸ் இந்த ட்ரெயினில் ரொம்ப அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய பாராட்டும்படியாக இருக்கிறது ஹைஜீனிக் வந்து நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. ஏன்னா அப்பப்போ எல்லாத்தையும் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வடிவமைச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைடெக்காக நம்ம ஒரு ஃப்ளைட்டில் இருந்த ஃபீல் இருக்கும். பாத்ரூம் டோர் மேற்கொண்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு வீட்டில் நம்ம டிசைன் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் இருக்குது, இந்தியன் ஸ்டைல் இருக்குது. ஸோ நடந்து வர இடத்த பாருங்கள், இது எவ்வளோ விசாலமாக. நீங்கள் வந்து ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ரூமில் லாட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரேஜ்லேயும் அவங்க அந்த டைனிங் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கோச்சிலையும் ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ, நம்ம வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்னு ஏற்ற மாதிரி உள்ளே வருது. இப்போ ட்ரெயின் மாதிரி 124 போகுது, 128 போகும், அப்புறம் குறைஞ்சிரும். கோயம்புத்தூர் டு சென்னை டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்டேஷன் தான். சேலம், ஈரோடு, திருப்பூர் 3 ஸ்டேஷன். 4th ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூர் வந்துடும். நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். என்ன தான் ஸ்பீடு போனாலும் உங்களுக்கு உள்ள ஸ்பீடில் ஸ்பீடு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஹைடெக்காக வடிவமைச்சிருக்கனால நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இப்போ வந்து டோர் ஆட்டோமேட்டிக் டோரு, நீங்கள் வெளியே சத்தம் ஒரு சத்தமும் கேட்காது. நல்லா நம்ம 1200 டிக்கெட்டுக்கு நல்லா வந்து ஒர்த்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபியில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. எந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்போது, எந்த ஸ்டேஷன் போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எந்தது, அடுத்த ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் வருது எல்லாமே தெளிவாகிருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் சேலத்தில் இறங்கினீங்கன்னா சேலத்துக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படி டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்த ஸ்டேஷன் என்ன, வண்டியோட ஸ்பீடு என்ன, எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ வந்து உள்ளே ஒரு உங்களுக்கு ஒரு டைனஸ் எதுவுமே இருக்காது. பேப்பர் கொடுத்துட்றாங்க, நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே போகலாம். அப்பப்போ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
இப்போ வண்டி பாருங்கள், நல்லா என்ன ஸ்பீடில் போயிட்டு பாருங்க, 138-160 சாதாரணமாக போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பீடு போனாலும் உள்ள உங்களுக்கு ஜெர்க் இல்லை. நான் நீ இறங்கி நடந்து பாத்ரூம்குள்ளே போனாலும் அந்த ஒரு ஜெர்க்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஹைஜீனிக்காக இருக்குது, ஹைடெக்காக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. இந்த ட்ரெயினை திரும்ப திரும்ப சொல்லலாம், ஹைஜீன் ரொம்ப இதாக சொல்லலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட சேலம் வந்துருச்சுங்க. இப்போ சேலம் இப்போ அடுத்த கிழமை இப்போ சேலத்தில் வந்துருச்சு, மக்கள் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. டோர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான். ஏங்க நாங்கள் சேலத்தில் இறங்கணும், இறங்க மனசு இல்லாமல் இறங்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் அந்த ட்ரெயினில் ஒரு வாட்டி போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.